ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஆமாம், கோவிந்தராஜ் மேஸ்திரி பேசுகிறேன். ஒரு நண்பர் வந்து நாடா புது நாடா போட்டால் என்ன பண்ணுன்னு கேட்டிருக்காப்பி. நல்லா கரெக்டாக நீங்களாம் யோசனை பண்ணி தான் இருக்கு. ஏன்னா புது நாடா போடும்போது நம்ம வந்து பாக்ஸ் ஓவர் ஆயில் பண்ணி போடுறது தான் பரவாயில்ல. வா, எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய நாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஓடி புது நாடாக நல்லா ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். புது நாடா போடும்போது இந்த பாக்ஸ் எல்லாம் கழட்டி, ஏன்னா நம்மளாம் அதை மட்டம் தட்டி உள்ளே தட்டியிருப்போம். ஒவ்வொருக்க நாடா சின்னதாகவும் தட்டு தட்டி உள்ளே தட்டுவோம். ஒன்று உள்ளே இருக்கும், ஒன்று வெளியே இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் பாக்ஸை கட்டிட்டு போய் ஆசிரியர் பட்டியலில் கொடுத்து அந்த தறி வேலை எங்கே செய்கிறாங்களோ, கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தறி வேலை எங்கே செய்கிறாங்களோ அங்கே கொடுத்து நீங்கள் வந்து பாக்ஸ் எல்லாம் ஓவர் ஆயில் பண்ணிக்கணும். பாக்ஸை பிரித்து மேய்ச்சி வேலை தெரிஞ்சிருவாங்க, அதுதான் ஓவர் ஆயில். நீங்கள் புதுநாடா அதே மாதிரி ரெண்டு ட்ராபாஸாக இருந்ததுன்னா, அதாவது ட்ராபாஸாக இருந்ததுனாலும் சரி, சாதாவாக இருந்தால் நீங்கள் ஓவர் ஆயில் செய்யணுங்கிறது இல்லை. நீங்கள் பிக்கர் கடையை மாற்றி விட்டு சாதா தெருவில் போட்டுக்கலாம். ட்ராபாஸாக இருந்தால் கம்பல்சரி பாக்ஸை கழட்டிட்டு போய், ஏன்னா பாக்ஸுக்கு தான் நம்ம வேலை. ரெண்டு நாடாக ஒன்றாலும் சரி, இல்லை மூணு நாடாக ஒன்றாலும் சரி, நாலு நாடாக ஒன்றாலும் சரி, கம்பல்சரி நாலு நாடாவுமே புது நாடாக போட்டுருங்க. அந்த நாடாவை நீங்கள் பழைய நாடாக வந்து சில நாடாக ஆகும், சில நாடாக ஆகாது. அந்த ஆவர நாடாவை எடுத்து நம்ம இன்னொரு தெரிவி கூட போட்டுக்கலாம். ஏன்னா நாலு பாஸ் ஒரே மாதிரி போட்டு இந்த பா இந்த பிளேட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் நாலுக்கும். காட்டுக்கணும் அப்படி. பிளேட்டு பாருங்கள், நாலு ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் நாலுக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளேட் உடஞ்சிருக்கு, அதனால் ஒன்று இந்த பிளேட் நாலு ஒரே மாதிரி இருக்கணும். நாடா புது நாடா போட்டால் பிளேட் ஒரே மாதிரி இருக்கணும். எதுக்கு புது நாடா போட்டு ஓவர் ஆயில் பண்ணி போனால், இன்னொன்று ஓவர் ஆயில் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து நாலு நாடா ஒரே மாதிரி இருக்கும், அதுதான் ஓவர் ஆயில் பண்ணி போடுங்கிறேன். அதே மாதிரி இந்த தகுடு பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா பழைய தகுடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இதனுடைய அகலம். அதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க, ஏன்னா அது இருந்ததுன்னா அதை ஒருக்க நாடாக வெளியே போவோம். இன்னும் நாடா ஓவர் ஆயில் பண்ணி போடும்போது இதனுடைய மட்டம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இந்த இதுக்கும் இங்கே காட்டுக்கண்ணே, இந்த மரப்பலகைக்கும் நல்லா தெரியுதா? தெரியலையே. ஆ, இந்த மரப்ப இதுக்கும் இந்த பிளேட்டுக்கும் இந்த மரப்பலகைக்கும் கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொருக்கும் ஓவர் ஆயில் போட்டால் இது உள்ளே போயிடும், இந்த மரம் வந்து உள்ளே போயிடும். ஒரு அட்டகணம், இது வந்து அட்டகணம் உள்ளே போயிடும். நாடாக வச்சு பார்த்தீங்கன்னா நெளியும், அப்படி நெளியக்கூடாது. இது அட்டகணம் உள்ளே போயிடுச்சுன்னா இது என்ன பண்ணோம், இந்த இடத்துல இந்த இதை இதை கழட்டிட்டு காட்டுக்கண்ணே, இதை காட்டு. இதை ரிப்பை கழட்டிட்டு ஒரு அட்டை ஒன்று வச்சு விடுங்க. இந்த இடத்துல அட்டையை வச்சு ரிப்பை போட்டிங்கன்னா இது உங்களுக்கு முன்னாடி வந்துடணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாருக்கணும் முன்னாடி இருக்கணும். இந்த பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டுக்கும் இதுக்கு ஒரு வாருக்கணும் முன்னாடி இருக்கணும். நல்லா பாருங்கள், இட்டு காட்டுங்க பாருங்கள். இதுக்கும் இது வந்து வாருக்கணும் முன்னாடி இருக்கணும். இந்த பிளேட்டுக்கும் இது இந்த பொட்டி வந்து வாருக்கணும் முன்னாடி இருக்கணும். இப்படி வந்து முன்னாடி இருந்ததுனா தான் நாடு அணைஞ்சு போகும். நீங்கள் பாக்ஸ் ஓவர் ஆயில் பண்ணும்போது இதெல்லாம் கம்பல்சரி பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாக்ஸ் ஓவர் ஆயில் பண்ணி போடுங்க. எதுவாக இருந்தாலும் சரியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பொருளை கழட்டி நீங்கள் செஞ்சால் தான் அதனுடைய இது இருக்கும். இதான் என்னுடைய வேலை. அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து தறி நிறுத்தி விட்டால் கெத்தி பற்றி வருதுன்னு சொல்கிறேன் அப்படி. அதாவது பத்தி உழுவுதா கெட்டி உழுவுதாங்கிறது தான் எனக்கு தெரியல. பத்தி உழுவுதா அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கிராங் ரூஸாக இருக்கும், தோல் தோல் கிராங் ஆடும். தேய்மானம் ஆயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இல்லை கெட்டி உழுவுன்னு தான் சொன்னாங்க. சொல்கிறேன், சொல்கிறேன். இது வந்து இப்படி பிடிச்சா லோலோன்னு ஆடும். இது வந்து தேய்மானம் ஆயிருக்கும் அங்கே காட்டுக்கணும். இந்த இடத்துல தேய்மானம் ஆயிருக்கும். அது நீங்கள் கிராங்கை கழட்டிட்டு போய் தான் வேலை செய்யணும் பத்தி உழுந்ததுன்னா. கெட்டி உழுவுது அப்படின்னா நீங்கள் ரூஸ் விடுறத பாருங்கள். இப்படி ரூஸ் விட்டிங்கன்னு வச்சுங்க, இங்கே தானே காட்டுக்கணும். இப்படி ரூஸ் விடுறத பாருங்கள். இது ரொம்ப ரூஸ் ஆகி போச்சு, கெட்டி வரும். ஒரு ரெண்டு பல்லு தான் வரணும். இதான் மிஸ்டேக். தறி நிறுத்தி விட்டு கெட்டி பற்றினா அப்படின்னா, நீங்கள் கெட்டி பற்றினே கேட்டிருக்கிறீங்க. பத்தி உழுவுறதுனா இந்த கிராங் கை மிஸ்டேக்கு, கெட்டி உழுவுனா நீங்கள் ரூஸ் விடுற மிஸ்டேக். நீங்கள் நான் சொன்னதை நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாட்டும் அப்படியே ஆட் அவுட்னா அடுத்த கமாண்டில் கிளங்க வாழ்த்துக்கள்.